ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இந்த வீடியோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க அது கூட பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பதினாறு கண்டஸ்டன்ட்டை வந்துட்டு வெளியிட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கே தோண இப்போ இப்போதானா இந்த ஒரு வீடியோ போட்டோம் அடுத்த நாள் ஒரு பதினாறு பேர் சொல்கிறோமே நம்மளை பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபர்லாம் காண்டாக மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தேவை வந்துட்டு வேற அதனால அவங்க பாடு போட்டுட்ருக்காங்க அதனால எனக்கு வெறுப்பாகி போச்சு அதனால ஒரு கண்டஸ்டன் லிஸ்ட் வந்துச்சு அதை போட்டுட்டு அதை விட நிறுத்திட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா யாரெலாம் வருவாங்கன்னு சொன்னாங்களோ அதில் ஒருத்தர் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காப்புல இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுண்டு சரோஜா அதாவது ஐஸ்வர்யா இருக்காங்க பார்த்தீங்களா ஆறு படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க அவங்க வரப்போகிறதா ஒரு நியூஸஸ் இருக்குது அதாவது கன்ஃபார்மாக இவங்கலாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மார்னவ் உங்களுக்கு தெரியும் நல்ல பாலாஜி முருகதாஸ் மாதிரி இருப்பார் உடம்பு அதே மாதிரி பாடி பில்டிங் மாதிரி இருப்பாப்பில் நிறையா இப்போல்லாம் வந்துட்டு அவரோட பேர் அடிபட்டு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் தர்ஷிகா அன்பு அதாவது மயில்சாமி அவர்களுடைய சன் அன்பு குரேஷி ஆல்யா அதுக்கப்புறம் ரவீந்தர் இப்படின்னு நிறையா போய்ட்டு இருக்கு போதும் லிஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி இதில் மொத்தம் ஆக மொத்தத்தில் பதினாறு கண்டஸ்டன்ட் வந்துட்டு இந்த ஆறாம் தேதி அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்றது மட்டும் உறுதி ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு உண்மையான விஷயமே நம்மளுக்கு வெளியே வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கும் இதில் என்ன ஒரு காமெடினா டிஎஸ்கே ஸோ இப்போ கூட லப்பர் பந்தில் வந்துட்டு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடித்த படம் யாரெல்லாம் லப்பர் பந்து பார்த்தீங்க யாரெல்லாம் மறந்து பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுலேயே அந்த கெத்து கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து டிஎஸ்கே வந்துருப்பாரு அவருமே பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளவாரான்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு வந்துட்டு அக்டோபர் ஆறாம் தேதி தான் தெரியும் சரிங்களா ஆ அவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு இடத்துல வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அதுக்கு வந்துட்டு அவரே பார்த்து ஷாக் சாக்காகிட்டுருக்காப்புல இன்னும் நடக்குது நான் எப்போயா பாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அவரே போட்டிருக்காரு ஐயா இது ஏஎஸ் மொதரவாயில்லை ஐயா என்னோடய லப்பர் படம் பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அதை போய் எடுத்து போட்டுட்டு நானும் பிக்பாஸ்க்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஐயா இப்போ நீங்கள் பிக் பாஸ்க்கு வரீங்களா இல்லையா என்னையா சொல்ல வரீங்க இந்த ஃபோட்டோ கிடையாது இது வேற அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா என்னென்னு தெரியல ஆனால் அதை வந்து ஷேர் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎஸ்கே வந்துட்டு குவாரண்டைனுக்குள்ளே போயிட்டார் மூணு நாளாக வந்து அங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த ரிவியூ சேனல்ஸை பார்த்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு குழம்பு கிடப்பாங்க மண்டேயில் பிச்சுக்கிட்டு யார் யார் வர உண்மையை சொல்லுங்கன்னு என்னையே கேட்டிங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி என்ன சொல்கிறாங்களோ யார் வராங்களோ அதான் உண்மை அது வரைக்கும் இப்படி தான் ஒரு ஒரு சேனல்லையும் போயிட்டுருக்கோம் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஎஸ்கே சொன்னதுனால டிஎஸ்கே வருவாரா வர மாட்டோரா நீங்களாவது சொல்லுங்களேன் பாய் நண்பர்களே